2,000 ரூபாய் நோட்டு கடந்து வந்த பாதையை தற்போது பார்க்கலாம். 2016 ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் மதிப்பிழப்பு செய்யப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார். அதே நாளில் புதிய 500 மற்றும் 2000 ரூபாய் நோட்டு அறிமுகம் செய்யப்படுவதாக பிரதமர் தெரிவித்தார். 2016 ஆம் ஆண்டு நவம்பர் 11ஆம் தேதி புதிய 500 மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்திற்கு வந்தன. 2016-17ஆம் நிதியாண்டில் 354,29,00,000 அளவிலான 2000 ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கப்பட்டன. 2017-18ஆம் நிதியாண்டில் 11,15,00,000 அளவிலான 2000 ரூபாய் நோட்டுகளை அச்சடித்தது ரிசர்வ் வங்கி. 2018-19ஆம் நிதியாண்டில் 4,66,00,000 அளவிலான 2000 ரூபாய் நோட்டுகள் மட்டுமே அச்சடிக்கப்பட்டன. 2019-20ஆம் நிதியாண்டில் 2000 ரூபாய் நோட்டுகள் அச்சடிப்பதை ரிசர்வ் வங்கி நிறுத்தியது. 2023 ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி நிலவரப்படி 2000 ரூபாய் நோட்டுகளின் புழக்கம் 3,62,00,000 கோடியாக குறைந்தது. 2023 ஆம் ஆண்டு மே 19ஆம் தேதி 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்பப் பெறப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்தது. 2000 ரூபாய் நோட்டுகளை 2023 ஆம் ஆண்டு செப்டம்பர் 30ஆம் தேதி வரை வங்கிகளில் மாற்றிக்கொள்ளலாம் என ரிசர்வ் வங்கி அறிவித்தது.